ஜப்பானை உலுக்கிய பேரழிவு, இதனடக்கத்தில் 4 பேர் பலியானதாக தகவல். ஜஸ்டின் ரூடோ கூறிய வார்த்தை. அரியணையை என் மகனுக்கு விடுகின்றேன். 52 ஆண்டுகளுக்கு பின் பொறுப்பை துறந்த ராணி. 4 ஜேசிபி டயர்களை தோளில் சுமந்து நடக்கும் இரும்பு தமிழர், அமெரிக்கா போட்டிக்காக விடாமுயற்சி. தமிழக மாவட்டமான கன்னியாகுமரி நாகர்கோவில் அருகே தாமரை டீ விலையைச் சேர்ந்தவர் கண்ணன். அதிக அளவிலான எடையுள்ள பொருட்களை தூக்கி சாதனை புரிந்து வருகிறார். அந்த வகையில் இந்திய அளவில் வலுவான மனிதர் என்பதை நிரூபிப்பதற்கான இரும்பு மனிதர் என்ற பட்டத்தை வென்றுள்ளார். முன்னதாக பஞ்சாபில் நடந்த உலக இரும்பு மனிதன் போட்டியில் வென்று வெள்ளிப்பதக்கத்தை பெற்றார். ஸ்பெயினில் நடைபெற்ற அர்னால் கிளாசிக் உலக இரும்பு மனிதன் போட்டியில் தனது திறமையை வழிகாட்டினார். மேலும் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் அதிக வலுவை தூக்கியதன் காரணமாக 4 முறை இடம்பெற்றுள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவில் நடைபெற இருக்கும் உலக இரும்பு மனிதன் போட்டியில் பங்கேற்கும் விதமாக மும்பையில் இந்தியா காட் டெலண்ட் போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு இதற்காக கண்ணன் நாகர்கோவிலில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் 4 ஜேசிபி டயர்களை தோளில் தூக்கியபடி 30 மீட்டர் தூரம் நடந்தார். அதோடு 2 டயரை தலைக்கு மேல் தூக்கியபடி படிக்கட்டிலும் கடற்கரையில் நடந்து சென்றும் பயிற்சி மேற்கொண்டார். புத்தாண்டு தினமான நேற்று ஜப்பானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் பூமி குலுங்கியது. 90 நிமிட இடைவெளிக்குள் 20க்கும் மேற்பட்ட தடவைகள் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜப்பான் அரசு சுனாமி எச்சரிக்கை விடுத்தது. அத்துடன் மாகாண கடற்பகுதிக்குள் 5 மீட்டர் உயரம் வரை சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என ஜப்பானிய புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இந்த நிலையில் நிலநடுக்கம் காரணமாக அதிகாலை வரை 4 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் ஜப்பானுக்கு உதவி கரண்ட்டு தயாராக இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ கூறியுள்ளார். அவரது எக்ஸ் தள பதவியில் பேரழிவுகரமான நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் மக்களுடன் எனது எண்ணங்கள் உள்ளன. எங்கள் பார்ட்னர் மற்றும் நட்பு நாடான ஜப்பான் கனடா உங்களுடன் நிற்கிறது, உதவி கரம் நீட்ட தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் ராணியாக 2 மார்க்கெட் 1972 ஆண்டு அரியணை ஏறினார். இந்த நிலையில் புத்தாண்டு உரையில் பேசிய மார்கிரேட் ராணி எனும் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். 83 வயதாக ராணி மார்கிரேட் கடந்த பிப்ரவரி மாதம் அவருக்கு முதுகு அறுவை சிகிச்சை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து மார்கிரேட் கூறுகையில், அறுவை சிகிச்சை இயற்கையாகவே எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வழிவகுத்தது. அடுத்த தலைமுறைக்கு பொறுப்பை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்போதுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்துள்ளேன். 14 ஜனவரி 2024 அன்று என் அன்பான தந்தைக்கு பிறகு 52 ஆண்டுகளுக்கு பிறகு 14 நான் அரியணையை எனது பட்டத்து இளவரசரான ஃப்ரீடிக்கிடம் விட்டு விடுகின்றேன் என தெரிவித்துள்ளார். டென்மார்க்கின் அரியான அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம் மற்றும் அதன் அரசாங்கத்திடம் உள்ளது குறிப்பிடத்தக்கது.